வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளிவொழியாக உங்கள் சவிக்கு வீழ்ச்சியை சந்திக்கும் என்பது சத்தியமான வார்த்தைகள் தர்மனுடைய மனசுலயும் இப்போ கர்வமானது குடிகொண்டிருக்கு அது கண்ணன் எப்படி முளையிலேயே கிள்ளி எரிகிறார் என்பதை இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் இது ஏட்டில் இல்லாத மகாபாரத கதைகள் எழுதியவர் ஆசிரியர் புலவர் கோவேந்தன் அவர்கள் தர்மனின் கர்வம் என்பது ஒரு பெரிய எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி அந்த கர்வமானது அவர்களை எளிமையாகவே தொற்றிக்கொள்ளும் தர்மமே உருவாக இருந்த அந்த தர்மன கூட அந்த கர்வமானது விட்டு வைக்கல முக்காலத்தையும் உணர்ந்த கண்ணனால் இதை புரிஞ்சுக்க முடியாதா என்ன தர்மனுடைய மனசுக்குள்ள கர்வமானது புகுந்துருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட கண்ணன் அதை முலையிலேயே கிள்ளி எரியணும்னு நினைக்கிறாரு அப்படி முலையிலேயே கிள்ளி எரியலன்னா தர்மனுடைய வாழ்வானது தாழ்ந்து போயிடும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாரு கண்ணன் ஒரு நாள் கண்ணன் தர்மனையும் அழைச்சுகிட்டு பாதாள உலகத்துக்கு போறாரு இறைவன் உலகத்தை அளந்த போது மூன்றாவது அடிக்கு தன்னுடைய தலையை இடமா கொடுத்தவர்தான் பாவலி அவரைதான் இறைவன் அந்த பாதாள உலகத்துக்கு அரசனாக்கி வச்சிருக்காரு பாதல உலத்துக்கு போற தருமனும் கண்ணனும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு அதனால அந்த வீட்டுல இருக்கிற பெண் கிட்ட தண்ணீர் கேக்குறாங்க அந்த பெண்ணும் ரெண்டு தங்க சொம்புல தண்ணி கொண்டு வந்து குடுக்கறா கண்ணனும் தருமனும் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சு முடிச்சிட்டு திருப்பி அந்த சொம்ப குடுக்கறாங்க தங்க சொம்பை அந்த தங்க சொம்ப வாங்கின அந்த பெண் அந்த சொம்ப தூக்கி வீசி எறிகிறான் இத பார்த்த தர்மனுக்கு ஆச்சரியமா போயிருது ஏமா தங்க போய் இப்படி வீசி எறிகிறீங்களே தங்கத்தோட விலை என்ன விலையில இருக்கு தெரியுமா அத போய் தூக்கி வீசுறீங்களே அப்படின்னு கேக்குறான் அதை கேட்டு அந்த பெண் சொல்றா எங்க மாவெளி மன்னனோட ஆட்சியில நாங்க ஒரு முறை பயன்படுத்திய பொருளை திருப்பி பயன்படுத்த மாட்டோம் அது தங்கமாக இருந்தாலும் சரி தகரமாக இருந்தாலும் சரி அதை தூக்கி வீசி எரியத்தான் செய்வோம் அப்படின்னு பதில் சொல்றா தருமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த நாடு எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்துச்சுன்னா இந்த பெண் இப்படி நடந்துப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காரு இதையெல்லாம் நின்னு மௌனமா பார்த்து சிரிச்சுகிட்டே இருக்காரு இப்ப கண்ணனை தர்மன் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு மாவழியிடம் போயிறாங்க தர்மனையும் அழைச்சிட்டு போயிருக்காரு இல்லையா இப்ப கண்ணன் சொல்றாரு ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு மாவழி மன்னா பாதாள நாட்டுல நீ பெரும் கொடைவல்லன் உன்னுடைய புகழானது பல உலகிலையும் பரவி இருக்குது இதோ என் கூட வந்திருக்காரு இல்லையா இவர் பெரு தர்மன் இவரும் உன்ன போலவே பெரிய சக்கரவர்த்தி பூவுலகத்துடைய சக்கரவர்த்தி கொடையிலையும் உன்னை போலவே இவரும் பெரும் கொடைவள்ளல் தான் நாடு தூரம் இருக்கிற பல்லாயிர கணக்கானவருக்கு இல்லைன்னு சொல்லாம அண்ணமோ சொன்னமோ அள்ளி தருகிறவர் அப்படின்னு தர்மண பத்தி புகழ்ந்து சொல்றாரு கண்ணன் இதை கேட்ட மாவழி மன்னனுடைய முகமானது கோபத்தால சிவந்து போகுது வெறுப்பால விரைத்து போகுது இந்த பாவியை எதுக்கு ஏன் கிட்ட அழைச்சிட்டு வந்த இவன் முகத்தை பார்த்தாவே பாவம் என்ன வந்து சேரும் இவனை அழைச்சுக்கிட்டு உடனே நீ இருந்து கிளம்பு அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றாரு மாவழி மன்னன் முதன் தருமனுக்குறோம் இவருக்கும் நமக்கு முன்பகை எதுவுமே இல்ல அப்படி இருந்தோ இவர் ஏன் நம்மள வெறுக்கணும் நாம என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு தெரியாம முகத்துக்கு நேர வேற அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு இல்லையா அதனால வெக்கத்தால தலை குனிஞ்சு நிக்கிறாரு கண்ணனும் எதுவுமே பேசல அமைதியாவே இருக்காரு இப்ப மாவழி சொல்றாரு இந்த பாவி நேர்மையான ஆட்சி செஞ்சிருந்தானா நாட்டுல ஏழைகள் ஏன் இருக்காங்க இவன் போடும் அந்த அன்னத்துக்கும் தரும் அந்த சொன்னத்துக்கும் இவனை தேடி யாராச்சும் வருவாங்களா இவனுக்கு நாட்டு ஆள தெரியல தான் சொல்றேன் இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல இவன் முகத்தை பார்த்தா எனக்கு வந்து பாவம் வந்து சேரும் வரிசை தப்பிய மன்னனோட முகத்துல வெளிப்பதும் பாவம் தான் இவனை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு தர்மனுடைய அந்த தவற சுட்டி காட்டுறான் அந்த மாவழி மன்னன் தர்மன் அங்க நிப்பானா அவன் மானஸ்தனாச்சே கண்ணனுக்கு முன்னாடியே நடைய கட்டிடுறான் கண்ணனும் இப்ப தர்மன பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு பல்லாயிரம் பேருக்கு அண்ணமும் சொன்னமும் தர்றோமே நமக்கு நிகரான அரசர் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு தர்மன் சில நேரங்கள நினைச்சது உண்டு அந்த கர்வத்தை நினைச்சு இப்ப ரொம்பவே வருத்தப்படுறாரு கர்வம் இப்போ பழைய கதையாயி போயிருச்சு தர்மனுக்கு தன்னை இப்படி இகழ்ந்து பேசின அந்த மாவழி மன்னன் மீது கோபமே வரல காரணம் தன்னுடைய தவற அவன் சுட்டி காட்டியிருக்கான் அப்படிங்கிற மகிழ்ச்சி மட்டும்தான் அவன் கிட்ட இருக்கு அவனை மனதார பாராட்டுறான் யாரு மாவழி மன்னனை தர்மன் மனதார பாராட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான் பசு பால் அளவை மடியில் மறைப்பது போல் வழிபோக்கன் மடியில் பணத்தை மறைப்பது போல் உழவு செய்தவன் விதை நட்டு மண்ணால் மூடுவது போல் நற்செயலால் உனக்கு வரும் பெருமையை மறை இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க மீண்டும் அடுத்த நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்